கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நட்டோத்தம் சாம் குரு பங்க்தி ஸ்ரீயன் நமஹா. உலகத்தையெல்லாம் உஜ்ஜீவனம் அடைவிக்கும் உகார வாச்சியான பிராட்டியின் உன்னதமான திருநாமங்களின் அர்த்தங்களை உன்னிப்புடன் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் வாரந்தோறும். அந்த வரிசையில் இந்த வாரம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் 80வது திருநாமத்தை சிந்தித்து மகிழ்வோம். யசஸ்வினி என்கிற திருநாமம் இது. நமக்கெல்லாம் உயர்ந்ததொரு ஸ்தானத்தை கொடுப்பவள் பிராட்டி அப்படிங்கிறத போன வாரம் வராரோகா என்கிற திருநாமத்தின் மூலம் அறிந்தோம். உயர்ந்ததொரு பெருமையை எம்பெருமானுக்கு எப்படி சேர்க்கிறாள் பிராட்டி அப்படிங்கிறத பத்தி இன்றைய திருநாமம். மகாபாரத கதையில யுத்தம் அப்படின்னு தீர்மானம் ஆயிடுத்து பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும். அந்த சமயத்துல துரியோதனனை பார்த்து சகுனி மாமா ஒரு வார்த்தை சொன்னார், துரியோதனா நீ போய் கிருஷ்ணனை இந்த யுத்தத்துக்கு உதவி செய்யணும்னு கேளு அப்படின்னார். துரியோதனன் சொன்னா, மாமா உங்களுக்கு தெரியாதா கிருஷ்ணன் யாரு, பாண்டவர்களை தன்னுடைய உயிராய் நினைக்க கூடியவன், மம பிராணாகி பாண்டவாகா அப்படின்னு சொன்னான். அது மட்டும் இல்ல, பாண்டவர்களுடைய எதிரி தனக்கு எதிரி அப்படின்னு நினைக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு அவன் உதவி செய்ய ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கோ, எதுக்கு அனாவசியமா அவனை போய் கேட்கணும் அப்படின்னா. சகுனி மாமா சொன்னார், துரியோதனா அப்படி இல்ல, கண்ணன் யாரு, உன்னுடைய சம்பந்தி, உன்னுடைய பெண் லக்ஷ்மணையை அவனுடைய பிள்ளை சாம்பன் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கா, அதனால அவன் உனக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது, ஆனா அவனுக்கு இஷ்டம் இருக்காது உதவி செய்ய, அதனால நீ போய் உதவின்னு நின்னியானா அவன் குழம்பி போயிடுவான், எதிரியினுடைய கோட்டையில குழப்பத்தை உண்டாக்குறதே பாதி வெற்றிக்கு அடையாளம் அப்படின்னு விட்டார். அதனால இது ஒரு சூழ்ச்சி மாதிரி நினைச்சுக்கோ, அவனை போய் குழப்பி விட்டுட்டு வா, அவன் உதவி செய்யறான் செய்யல அது அடுத்த பட்சம் அப்படின்னு சொல்லி சகுனி மாமா அமிச்சாராம். துரியோதனன் கிளம்பி துவாரகைக்கு போயிட்டான். இந்த பக்கம் தர்மராஜர் அர்ஜுனனை பார்த்து சொன்னார், அர்ஜுனா இந்த யுத்தத்துக்கு நம்ம போய் கிருஷ்ணனை உதவி செய்யணும்னு பிரார்த்திக்கணும்பா அப்படின்னார். அர்ஜுனன் சொன்னார், அண்ணா இது தேவையா, கிருஷ்ணன் நம்பாள் நேத்தி ராத்திரி வரைக்கும் நம்மளோடயே இருந்தான், தோ இப்பொழுதுதான் பாண்டவ தூதனா நம்மளுக்காக தூது நடந்துட்டு வந்திருக்கான், இப்படி நமக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து அவனே செய்யறானே, அவனை போய் நம்ம பிரார்த்திக்க வேற வேணுமா அப்படின்னு கேட்டானாம். தர்மராஜர் சொன்னார், அப்படி இல்லப்பா, எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்கு, முறையா அவன் கிட்டக்க போய் நம்ம எல்லாம் பிரார்த்திக்கணும், முறையிடணும், காப்பாத்தணும் அப்படின்னு வேண்டிக்கணும், கோப்திருத்வ வரணம் பண்ணணும்பா அப்படின்னு சொன்னார். உடனே அர்ஜுனனும் கிளம்பி துவாரகைக்கு போனான். இவா ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே சமயத்துல துவாரகைக்கு வந்து சேர்ந்தா, துரியோதனனும் அர்ஜுனனும். அது மத்தியான வேளையா, நல்ல உணவை உண்டுட்டு போகத்தோட எம்பெருமான் மத்தியானம் பள்ளி கொண்டிருக்கார் சிரம பரிகாரத்துக்காக. அவர் பள்ளி கொண்டிருக்க கூடிய அந்த அறையில ரெண்டே ரெண்டு ஆசனங்கள் தான் இருந்துதான். ஒன்னு ஒரு சிம்மாசனம், அந்த சிம்மாசனம் எம்பெருமானுடைய தலைமாட்டுல போட்டிருக்கு. இன்னொன்னு ஒரு முக்காலி, அந்த முக்காலியில யாராவது கண்ணனுக்கு கால் பிடிச்சு விடணும்னா அங்க உட்காண்டுபாளாம், அதனால அந்த முக்காலி எம்பெருமானுடைய திருவடி பக்கத்துல இருக்கான். இப்படி ரெண்டே ரெண்டு ஆசனங்கள் தான் இருக்கு அந்த அறையில. எம்பெருமான் அழகா பள்ளி கொண்டிருக்கார். அவர் துவாரபாலகன் கிட்டக்க சொல்லிட்டாராம், யாராவது என்ன பார்க்க வந்தா உள்ள விட வேண்டியது அப்படின்னு. முதல்ல வந்து சேர்ந்தான் துரியோதனன், உள்ள விட்டுட்டான் துவாரபாலகன். அங்க போய் பார்த்தான், கண்ணன் இப்படி பள்ளி கொண்டிருக்கார் அப்படின்னு பார்க்கறான். என்னதான் இருந்தாலும் தூக்கத்திலேந்து ஒருத்தரை எழுப்புறது அவ்வளவு மரியாதையா இருக்காது அப்படின்னு நினைச்சுண்டு கொஞ்ச நாளை காக்கலான்னு தீர்மானிச்சான். அவனுக்கு புல்லு மேல நடக்கிற மாதிரி இருக்கு, துவாரகையில இருக்கிறதே பிடிக்கல, கண்ணனுடைய அறையில இருக்கிறது அதுக்கு மேல பிடிக்கல, இப்ப நிக்க வேற வேண்டிருக்கேன்னு நினைக்கிறான். இப்படி அப்படி சுத்தி பார்த்தான், பார்த்தா தலைமாட்டுல ஒரு சிம்மாசனம் தெரிஞ்சது. சரி ஏதோ ஒரு சிம்மாசனமான போட்டு வச்சிருக்கானே அங்க போய் உட்காருவோம் அப்படின்னு நினைச்சான். ஏன்னா இன்னொரு ஆசனம் அவனுக்கு ஆசனமாவே தெரியல, அது ஏதோ முக்காலின்னா யாரோ உட்கார்றதுக்கு தானே போட்டிருக்கு, ராஜாக்களுக்கு சிம்மாசனம் தானே ஏத்தது
அப்படின்னு நினைச்சு எம்பெருமானுடைய தலைமாட்டில் இருக்கக்கூடிய சிம்மாசனத்துல கம்பீரமா போய் உட்கார்ந்தான் துரியோதனன். அடுத்தது அர்ஜுனன் வந்து சேர்ந்தான், அவனையும் உள்ள விட்டுட்டான் துவாரபாலகன். அர்ஜுனன் எம்பெருமான் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அந்த அறைக்கு போன உடனேவே சந்தோஷப்பட்டான். எப்பேற்பட்ட அறை, தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரியான அழகான அறை, அதுல அற்புதமா பள்ளி கொண்டிருக்கான் எம்பெருமான். அந்த பள்ளி கொண்டிருக்கக்கூடிய அழகுல மயங்கி என் அப்பன் கிடக்கும் கிடக்கை அப்படின்னு கைய குபிச்சுண்டு எம்பெருமானுடைய திருவடி கிட்டக்க நிந்தானாம் அர்ஜுனன். அந்த அழக சேவிச்சுண்டே இருக்கான். இப்படி இவன் சேவிச்சுண்டு கை குப்பிச்சுண்டு நிற்கும் பொழுது எம்பெருமான் பூவை பூ வண்ணனாக கண் விழிச்சார். இப்படி வந்து நிக்கிறானே இவன், அபிமான பங்கமாய் வந்து என் பள்ளிக்கட்டின் கீழே நிக்கிறானே அப்படின்னு நினைச்சார் கிருஷ்ணன். அவருக்கும் மனசெல்லாம் ஆசையினால பொங்கித்தாம் அர்ஜுனனை பார்த்து, ஆஹா அர்ஜுனா வந்தியா அப்படின்னு சந்தோஷப்பட்டு கேட்டார் அர்ஜுனனை பார்த்து. இவர் எழுந்தவுடனே அவருக்கு தெரிஞ்சது அர்ஜுனன் தான், கண்ணுக்கு நேர தெரிஞ்சது அர்ஜுனன். பின்னாடியிலே ஒரு குரல் கேட்டுதான், அந்நாய மட்டுழியம் நான் தான் முதல்ல வந்தேன் அப்படின்னு துரியோதனன் கத்தரான் பின்னாடியிலேந்து. அவன் தானே முதல்ல வந்திருக்கான், ஆனா எம்பெருமான் அவனை பார்க்காம அர்ஜுனனை விசாரிக்கிறாரே அப்படின்னு அவனுக்கு பொங்கறது கோபம். உடனே கிருஷ்ணன் சொன்னார், துரியோதன மகாராஜா, நான் முதல்ல எழுந்த உடனே என் கண்ல பட்டது அர்ஜுனன் தான், உம்ம நான் கவனிக்கல, தப்பா எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு விட்டார் கிருஷ்ணன். எதுக்காக வந்தீர்னு விசாரிச்சார் ரெண்டு பேரையுமே. ரெண்டு பேரும் சொல்லிவிட்டா, உதவி நாடி வந்திருக்கோம் யுத்தத்துக்காக அப்படிங்கிற விஷயத்த. கிருஷ்ணன் சொன்னார், இப்படி ஒரு தர்ம சங்கடத்தை எனக்கு ஏற்படுத்திட்டீங்களே ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்னார். ஏன்னா துரியோதன மகாராஜா எனக்கு சம்பந்தி, அவருக்கு நான் உதவி செய்ய மறுத்துட்டேன்னா என்னுடைய மருமகள் வருத்தப்படுவா, அப்பேற்பட்ட ஒரு வருத்தத்தை அவளுக்கு நான் கொடுக்க மாட்டேன், அதனால உங்களுக்கும் அவசியம் உதவி செய்யணும் துரியோதன மகாராஜா அப்படின்னார். அர்ஜுனனை பார்த்து சொன்னார், அர்ஜுனா நீ எனக்கு அத்தை பிள்ளை, என் அத்தை குந்தியினுடைய பிள்ளை, எனக்கு ரொம்ப பிடிச்ச அத்தையினுடைய பிள்ளை, அது மட்டும் இல்லை என் தங்கை சுபத்ரையினுடைய கணவன் நீ, எங்க வீட்டு மாப்பிள்ளை, அப்படி இருக்கும் பொழுது உனக்கும் உதவி செய்யாமல் இருக்க முடியாது. இப்படி ரெண்டு பேரும் வந்து உதவி கேட்கிறீர்கள், ரெண்டு பேரும் எதிரி கட்சியில இருக்கிறீர்கள், எப்படி உதவி செய்வது கொஞ்சம் சிந்திக்கிறேன் அப்படின்னு விட்டார் கிருஷ்ணன். மௌனமா இருந்தாராம் கொஞ்ச நாளி. கொஞ்ச நாளி கழிச்சு சொல்றார், ரெண்டு விஷயங்கள் கொடுக்கிறேன், ஒருத்தருக்கு நவகோடி நாராயண சைன்யத்தை கொடுக்கிறேன், என்னுடைய சைன்யம் 9 கோடி பேர் இருக்கா அதுல, அதை கொடுக்கறேன் அப்படின்னு விட்டார். இன்னொருத்தருக்கு நான் கூடவர், ஆனா நான் யுத்தத்துல ஆயுதம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு விட்டார். இந்த ரெண்டுத்துல யாருக்கு என்ன வேணுங்கிறத நீங்களே தேர்ந்தெடுத்துக்கணும். தேர்ந்தெடுத்துக்கணும்னா யாராவது ஒருத்தர் தானே முதல்ல தேர்ந்தெடுத்துக்க முடியும், அது யாரு அப்படிங்கறதையும் கிருஷ்ணனே சொல்லிவிட்டார். தேர்ந்தெடுத்துக்க கூடிய அதிகாரம் சின்னவர்களுக்கு தான் முதல்ல கொடுக்கணும், வயசுல சின்னவன் அர்ஜுனன், அதனால அவனே முடிவு பண்ணட்டும் முதல்ல எது வேணுங்கிறத அப்படின்னு விட்டார் கிருஷ்ணன். துரியோதனனுக்கு பயம் புடிச்சுண்டு கொடுத்து, அடாடா எங்கேயாவது இந்த அர்ஜுனன் நவகோட்டி நாராயண சைன்யத்தை எடுத்துட்டு விட்டான்னா என்ன பண்றது, இந்த ஆயுதம் எடுக்காத கிருஷ்ணனை வச்சுண்டு என்ன பிரயோஜனம், 1/2 கிலோ வெண்ணெய் வேற தினம் வாங்கி தரணும் இவனுக்கு, தலையெழுத்தா ஆயிட போறதே அப்படின்னு கவலையோட இருக்கான் துரியோதனன். அர்ஜுனன் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம, கிருஷ்ணா நீ எங்க கூட வந்தா போறோம், வேற எதுவும் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டான். துரியோதனன் சந்தோஷமா நவகோட்டி நாராயண சைன்யத்தையே வாங்கிட்டு போயிட்டான். அவன் கிளம்பி போனதுக்கு அப்புறமா கிருஷ்ணன் அர்ஜுனனை பார்த்து கேட்டார், அர்ஜுனா ஏன் என்ன தேர்ந்தெடுத்த அப்படின்னு கேட்டார். அர்ஜுனன் சிரிச்சான், அது வேற ஒண்ணும் இல்ல கிருஷ்ணா, நீ கூட வந்தியானா எங்களுக்கு வெற்றி நிச்சயம், கண்டிப்பா ஜெயம் எங்களுக்கு தான், ஆனா நீ சொன்ன பத்தியா ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு, அதனால நீ சண்டை போட போறது கிடையாது, ஆனா எங்களுக்கு வெற்றி நிச்சயமா கிடைக்கும், அதனால உலகத்துல என்ன சொல்லுவா, சண்டை போட்டவா யாரோ அவனாலதான் வெற்றி கிடைச்சதுன்னு சொல்லுவா இல்லையா, இப்ப நான் தானே நல்லா சண்டை போட போறேன், வெற்றி எப்படியும் எங்களுக்கு கிடைக்க போறது, நீ இருக்கிறதுனாலதான் வெற்றி கிடைக்கிறது, ஆனா நான் தான் சண்டை போட்டு ஜெயிச்சேன்னு உலகத்துல சொல்லுவா அப்படிங்கிற நல்ல பேர் எனக்கு கிடைக்கும் இல்லையா, அதனாலதான் எடுத்துட்டேன் அப்படின்னு சிரிச்சுட்டே விளையாட்டா சொன்னானா. ஆச்சு, யுத்தம் எல்லாம் ஆகி முடிஞ்சது, இவாளுக்கு ஜெயம் எல்லாம் வந்துடுத்து. ஜெயம் வந்ததுக்கு அப்புறம் உலகத்துல என்ன பேச்சு பேசிந்தாளாம், சுவாமி தேசிகன் யாதவாபியுதயத்துல சொல்றார்,
விநியஸ்ய தர்ம தனயே விஜயாதிகாரம் சக்யார்ஜுனேன யசசேவ தனுர்தராணாம் தத்மௌ சதைத்ய தமனோ யுதி பாஞ்சஜன்யம் விருஷ்ணியந்தகாதி பரிசேஷித பூமி பாரஹா. சுவாமி தேசிகன் சொல்றார், கிருஷ்ணன் இருந்ததுனாலதான் பாண்டவர்களுடைய பக்கலுக்கு வெற்றி கிடைச்சுதான், கிருஷ்ணனுக்கு தான் அந்த ஜெயத்தினுடைய முழு புகழும் போய் சேரும் அப்படிங்கிறார். அந்த மாதிரி உலகத்துல எல்லாரும் அப்படிதான் பேசிண்டாளாம், கிருஷ்ணனுக்கு தான் இந்த ஜெயத்தினுடைய கீர்த்தி எல்லாம் சேரும் அப்படின்னு சொன்னாளாம். யுத்தம் முடிஞ்ச உடனே கிருஷ்ணர் சத்யபாமா அர்ஜுனன் திரௌபதி எல்லாரும் அந்தரங்கமா பேசின்னு இருக்கா. அப்போ அர்ஜுனன் சிரிச்சுண்டே சொன்னானா, பைத்தியக்காரன் மாதிரி நான் நினைச்சேனே புகழ் எனக்கு வந்து சேர்ந்துடும் அப்படின்னு. அதெல்லாம் இல்ல பாத்தியா கிருஷ்ணா, ஜெயமும் ஒன்னையே சேரும் புகழும் ஒன்னையே சேரும்னு புரிஞ்சுண்டேன் அப்படின்னா. உடனே திரௌபதி சொன்னாளாம், இது உங்களுக்கு முன்னாடியே தெரியாதா, வேதவியாசர் காலக்ஷேபத்துல சொல்லியிருக்காரே உங்களுக்கு கேட்டு ஞாபகம் இல்லையா அப்படின்னா. அவள் என்ன சொல்லியிருக்கார் வேதவியாசர், தைத்திரிய உபனிஷத் காலக்ஷேபம் சொல்லும் பொழுது சொல்லியிருக்காராம், எம்பெருமானுக்கு மகத்யசன் அப்படின்னு ஒரு திருநாமம் உண்டு, யசஸை உடையவன் எம்பெருமான் அப்படிங்கிற திருநாமம் அவனுக்கு உண்டு. எங்கெல்லாம் கீர்த்தி இருக்கோ அங்கையெல்லாம் எம்பெருமான் இருப்பாராம். கீர்த்தி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, யசஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னா அந்த இடத்துல அவசியம் எம்பெருமான் இருப்பாராம். ஏன்னா அந்த யசஸை உடையவராக இவர் இருக்காராம். இப்ப யசஸ் கீர்த்தி அப்படிங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தா, அது ஒரு ஸ்திரீ வியக்தியாம். மகாலட்சுமி தான் யசஸின் வடிவமாக இருக்காளாம். அதனால அவளுக்கு யசஸ்வினி அப்படிங்கிற திருநாமம் இருக்கிறது. அந்த யசஸ்வினியை உடையவனாக எம்பெருமான் இருக்கிறதுனால எந்த இடத்துல யசஸ் இருந்தாலும் அந்த இடத்துல எல்லாம் அவன் இருக்கிறானாம். இப்பேற்பட்ட யசஸ்ஸை உடையவள் யசஸ்வினி அப்படிங்கிற திருநாமத்துக்கு அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் அமைத்துள்ள நிருக்தி ஸ்லோகம், கிருஷ்ணஸ்ய நாமாத மகத் யசஸ்யாத் ததா ஸ்ருதம் திரிவேதமஸ்தே சசாபி தஸ்யா இதி தாம் யசஸ்வினீம் நாம்நாரமாம் வேதவிதோ கிருணந்தி. யசஸ்வினி அப்படிங்கிற திருநாமத்தை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி எம்பெருமானுடைய மகிஷியான ருக்மிணி தேவியை நினைச்சென்று ஸ்மரணம் பண்ணினா நாம் செய்யக்கூடிய எல்லா காரியத்திலேயும் எம்பெருமானும் யசஸ்வினியான பிராட்டியும் துணையிருந்து நமக்கு யசஸ்ஸை கொடுப்பார்கள் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை. அதனால பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். யசஸ்வின்யை நமஹா.